ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாய் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேக்கிங் ஜாப் தான். ஸோ இந்த பேக்கிங் ஜாப் பார்த்திங்கன்னா திரும்ப அகெயின் பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கிங் ஜாப்பில் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜாப்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விதமான மெத்தட்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கல்வி தகுதிகளாக இருக்கட்டும், வயது வரம்பாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு மாறி மாறி தான் இருக்கும். ப்ளஸ் அந்த ஜாபை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜரும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து ஒவ்வொரு விதமான ப்ரொசீஜர் இருக்கும். அதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வந்து ரொம்பவே ஈஸியாக உங்களால் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஒரு சூப்பர் பண்ணுற பேக்கிங் ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம ஹை யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இனேபிள் ஆகிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். அண்ட் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஓகே, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக்கிங் ஜாப் வந்து போட்டிருந்தோம், ஓகேங்களா? அந்த டூத் பேஸ்ட் வந்து பேக்கிங் பண்ணி தரக்கூடிய ஜாபை வந்து போட்டிருந்தோம். அந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஆனாலும் அது வந்து நிறைய பேருக்கு வந்து எடுக்கவே தெரியலை, ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்குமே வந்து லிங்க் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு விஷயம் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லிங்க் இல்லாமல் வந்து வீடியோஸ் எப்போயுமே வந்து எந்த வீடியோஸாக இருந்தாலும் போடவே மாட்டோம், ஓகேவா? ஸோ அதனால் லிங்க் உங்களுக்கு எடுக்க தெரில அப்படின்னா லிங்க் எடுக்க தெரியல அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் கூட அதுக்கான சொல்யூஷன் சொல்லிடுவோம். அதை விட்டுட்டு லிங்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதையுமே சர்ச் பண்ணாமல் வந்து சொல்கிறீங்க, ஓகேங்களா? மேபி அது உங்களுக்கு வந்து தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ தெரியாத விஷயத்தை நீங்கள் கேட்குறதுல தப்பு கிடையாது, ஆனால் அது இருந்துமே நீங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் தப்பு, ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும்னு கூட தெரியலை. இப்போ நீங்கள் வந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அண்ட் இந்த இடத்துல மோர் ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும், ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் முக்கியமாக போடக்கூடிய விஷயம் என்னென்னா வந்து முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். ஸோ பேக்கிங் ஜாப்பில் வந்து யாருமே பேமெண்ட் பே பண்ணி சேர வேணாம். ஸோ அதேமாரி நீங்கள் பே பண்ணிங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்க்ளைமர் அப்படிங்கிறது கண்டிப்பாக நாங்கள் வந்து போட்டிருப்போம், ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் எடுக்க தெரியலை அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருப்போம், ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருப்போம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேக்கிங் வேலை அப்ளை லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருக்கோமா? ஸோ நல்லாவே பார்த்துக்கோங்க, இருக்குது லிங்க், ஓகேவா? ஆனால் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போனா நீங்கள் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இனிமேலாவது தயவு செஞ்சு செக் பண்ண பழகிக்கோங்க. இங்கிலீஷில் போட்டால் வந்து முக்கால்வாசி பேருக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்லேயே வந்து போட்டிருக்கோம். ஸோ இதையுமே வந்து நீங்கள் கவனிக்காமல் வந்து இருக்கிறது தான் வந்து உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறதுன்னு வந்து தெரியலை, ஓகேவா? ஸோ இனிமேலாவது கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு வெப்சைட்குள்ளே போகும், அதில் போயிட்டு லிங்க் எடுத்துக்கோங்க. சப்போஸ் அப்படி போயிட்டும் உங்களுக்கு எடுக்க தெரியலை அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இதை பார்த்துட்டு நீங்கள் லிங்க் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லிங்க் வந்து எடுத்துக்கணும், சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லணும்னு சொல்லி நினச்சி ஸோ அதனால் இதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இந்த ஒரு சூப்பரான பேக்கிங் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பலூன் பேக்கிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம், ஓகேவா? ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வேறு ஒரு கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி போட்டது பார்த்தீங்கன்னா வந்து வேறு கம்பெனி. ஸோ இந்த ஜாப்பு ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடியது வந்து வேறு கம்பெனி, ஓகேங்களா? என்ன பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரே ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் தனித்தனி நேமில் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இவ்வளோ பர்சன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 20 மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து தேவைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஆல்ரெடி வந்து பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நிறைய பர்சன்ஸ் வந்து பேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 20 மெம்பர்ஸ் மட்டும் வேகன்சி வந்து இவங்க எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த 20 மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து மேல் ஃபீமேல் யார் வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த ஜாப் ஓகே தான். ஸோ நீங்கள் வந்து அனைத்து மாவட்டத்தில் இருந்தும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுலேருந்து இவங்க ரேராக வந்து குறிப்பிட்ட பர்சனை மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ அப்ளை பண்ண விருப்பப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? அண்ட் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி எஜுகேஷன் உங்களுக்கு தேவை கிடையாது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருக்கணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. ஸோ இப்போ தான் ஃப்ரெஷராக உங்களுடைய வேலையை நீங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த ஜாபை நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் வந்து பண்ண போகிறீங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கே ஹோம் டெலிவரி கொடுத்துருவாங்க. அண்ட் நீங்கள் அவங்க சொல்கிறபடி அளவுகளில் கரெக்டாக ஒவ்வொரு பாக்கெட்லேயும் வந்து பலூன்ஸை வந்து பேக் பண்ணி கொடுக்கணும். ஒரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் 50 60 பார்த்தீங்கன்னா வந்து 6 12 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஸோ அந்தந்த பாக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரியான வெரைட்டிஸில் கலர் கலர்ஸில் இல்லைனா சேம் கலர்ஸில் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எப்படிலாம் பேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டெமோ ஃபுல்லாமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஆஃப்டர் தட் உங்களுக்கான ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அவங்க சொல்கிற அந்த டேட்டுக்குள்ளே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பேக் பண்ணி முடிச்சிருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபில் வந்து சேலரி வீக்லி ஒரு மந்த்லி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் டெய்லி சேலரியை வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா பர் டேக்கு மினிமம் ஒரு 2000-3000 பாக்கெட்டையாவது நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு டெய்லி சேலரியும் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ஜாப் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து சூட்டபிளாக தான் இருக்கும். வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த ஜாபை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரிட்டையர்ட் ஆன பர்சன்ஸ் வீட்டிலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னாலும் இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் அப்படிலாம் வந்து கிடையாது. டெய்லி நீங்கள் இவ்வளோ டைமிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை. உங்களோட ஓன் டைமிங்கில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைமிங் கிடைக்குதோ அப்போல்லாம் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஆவரேஜாக உங்களால் மந்த்லி பார்த்தீங்கன்னா வந்து 35,000 அதுக்கு மேலே வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் பேக் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த ஜாபை நீங்கள் வந்து குரூப்பாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இன்னும் அதிகமான ஏர்னிங்ஸ் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியராக நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இதில் என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸை கரெக்டாக நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு இவங்க பர்மனெண்ட்டாக ஜாபை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2000-3000 அல்லது அதுக்கு மேலேயே கூட நீங்கள் பேக் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரியான உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் வந்து அவைலபிளாக கொடுப்பாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் டெய்லி சேலரியும் உங்களுக்கு அவைலபிளாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸோடு தான் இந்த ஜாபை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இந்த ஜாப் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மணி எதுவுமே வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சூப்பரான பேக்கிங் ஜாப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே முழுசாக வந்து பார்த்துக்கோங்க. ஆல் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புள்ஸும் எலிஜிபிள் தான். ஸோ யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து சொல்லியாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து சொல்லியாச்சு. அண்ட் இப்போது இந்த ஜாபுக்கு வந்து ஃபைனலாக நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ லிங்க் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு டிஸ்கிரிப்ஷனை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு, ஓகேங்களா, புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் பார்ட் டைமாக கொடுக்குறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆல் ஓவர் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. ஃபீஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவுமே கிடையாது, 100% வந்து ஃப்ரீ. ஸோ ஜாபுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க. கிளியராக இதை ஒன் டைம் நீங்கள் நல்லா வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஷிஃப்ட் மார்னிங் ஷிஃப்ட் இந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பண்ணுறதுனால டைமிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து கன்சர்ன் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களுக்கு எந்த டைமிங் வேணுமோ அந்த டைமிங்கில் மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்கள் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஏஜ் லிமிட் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஜெண்டர்னு என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஜாபில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. தென் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்டர் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களோட ஜிமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் வழியாக மட்டும்தான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்களோட இமெயிலை கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மெம்பர்ஸை இவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மட்டும் மெயிலில் வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதிலே உங்களுக்கு கம்பெனியோட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் கம்பெனியோட மொபைல் நம்பர் எல்லாமே சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா அகெயின் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.